சிறந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 24/4/2024 சித்திரை மாதம் 11ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களோட தின பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். குடும்பத்தை விட்டு தொலை தூரத்திற்கு வாகனங்கள் பயணங்கள் எது வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். திடீர் நண்பர்களை சந்திப்பது, உறவினர்களை சந்திப்பது என்று பிஸியாக இருக்கக்கூடிய அமைப்பு. ஒர்க்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல விஷயம் காணப்படும். எல்லா விஷயத்திலும் கோபதாபம் இல்லாமல் பொறுமையாக கையாள்வது நன்மை தரும். தெய்வ வழிபாடுகளுக்கு சிலருக்கு மன திருப்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான நாள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். குழந்தைகள் விஷயத்தில் ஒரு நல்ல செய்தி அனுகூலத்தை தரும். பிள்ளைகளோட படிப்புக்கோ உத்தியோகத்துக்கோ தொழிலுக்கோ வியாபாரத்திலோ இருந்த இழுபறியான நிலைமை டக்கென்று மாறும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பயணமாக காணப்படும். மனதில் இருந்த பாரங்கள் குறைவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு. உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். பிள்ளைகளுடைய தியாக ஆரோக்கியத்திலும் பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்திலும் ஒரு விதமான கவனத்தை கொள்வது நன்மை தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் அனுகூலத்தை தரும். விற்பது வாங்குவது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். லாபத்தின் அளவு கண்கூடாக பார்க்கலாம். பணவரவில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி காணப்படும். உத்தியோகத்தில் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். வண்டி வாகனத்தில் சிறிது கவனத்துடன் கையாளுவது இன்றைக்கு நன்மை. தொழில் சார்ந்த விஷயங்கள், குடும்பத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய விஷயங்கள்லாம் கை கொடுக்கும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் அனுகூலத்தை தரும். அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான காலகட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது. பெற்றோர் பெரியோர் உங்களுடைய எண்ணத்திற்கேற்றவாறு உங்களுக்கு செய்து கொடுப்பார்கள். வெளியூர்களுக்கு செல்வதற்கோ படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கோ அவர்கள் உங்களுக்காக எல்லாவற்றிலும் செய்து கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த முயற்சிப்பார்கள். அதற்கேற்றவாறு உங்களுடைய சூழ்நிலை காணப்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மத்திற்கு கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய காலகட்டம். சுபகாரியத்திலிருந்து சிக்கல் ஒன்று நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த மனவேற்றுமை நீங்கக்கூடிய அமைப்பு. தெய்வத்தினுடைய அனுகூலம் கிடைக்கக்கூடிய காலம். மனதில் ஒரு இனம் புரியாத பய அமைப்பு நிவர்த்தி. படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்றத்தை பெற்றுத்தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்ல செய்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா. குடும்பத்தை விட்டு தொலைதூரத்திற்கு பயணங்கள் நிமித்தி உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, தெய்வ மார்க்க பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணங்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும். ராகுவுடைய அமைப்பு பல விதத்தில் ஏற்றத்தை தரும். மன அழுத்தம் படிப்படியாக தீர்வதற்கு உங்களுடைய முயற்சி அனுகூலத்தை தரும். இதை செய்கிறேன், அதை செய்கிறேன் என்று குழம்பி கொண்டு தேவையில்லாத வம்புகளில் மாட்டாதீர்கள். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏற்றம் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு. சுபவிரய பிராப்தம் அனுகூலத்தை தரும். வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் அது சந்தோஷ செலவாக காணப்படும். புது கடன்கள் அனுகூலத்தை தரும். வண்டி வாகனம் விற்பது வாங்குவது போன்ற விஷயம் ஏற்றத்தை தரும். எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு.
லாபம் சந்தோஷம் அனுகூலத்தை தரும். படிப்படியாக எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கல் நிவர்த்தி காணப்படும். உத்தியோகத்தில் இருந்த கஷ்டங்கள் படிப்படியாக தீர்வது மிகப்பெரிய சந்தோஷத்தை தரும். நிம்மதியான அமைப்பு அனுகூலத்தையும் லாபத்தையும் தரும். ஏற்றமான சூழ்நிலைக்கு கணிந்து வரக்கூடிய காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியான இந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் ஒரு நல்ல செய்தி. அதை சார்ந்த விஷயத்திற்கு முக்கியத்துவம். பிள்ளைகள் விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம். பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணங்கள். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தொழிலில் ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். பெரிய மனிதர்கள் விஷயத்தில் மிக கவனம். பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் வேண்டாம். துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது நன்மை. உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது ஏற்றம். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும். புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும். சிறிய வாக்குவாதங்கள் பெரிய அளவு கஷ்டத்தையோ பெரிய அளவு சிக்கலையோ ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கும்பராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். படிப்படியாக எல்லா விஷயம் ஏற்றத்தை ஏற்படுத்துவதற்குண்டான அனுகூலம் காணப்படும். வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலை ஏற்படும். எதிரிகள் சிலது பலப்பட்டு இருப்பதனால் அவர்களிடம் வாக்குவாதம் வேண்டாம். போனோமா வந்தோமா என்று இருப்பது வரக்கூடிய காலகட்டத்தில் சித்திரை முழுவதும் நன்மை தரும். சிறிய வாக்குவாதங்கள் பெரிய சிக்கலோ மனசாபத்தையோ வருத்தத்தையோ ஏற்படுத்தும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.